சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நிஜமாவே நாங்களா இவரை எப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்களாம் வந்து யோசிச்சிருக்கோம். ஏன்னா உங்களை படங்களை பார்த்துட்டு அந்த படங்கள் தான் எங்ககிட்ட நிறைய பேசியிருக்கு. இன்னுமே மண்டையில் உட்காந்து பேசுகிற படங்கள் தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தாலே எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் நிறைய பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களை முதல்ல மேடை ஏற்றி விட்டது. பட் ஆனால் உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும். ஏன்னா இப்படி ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து மாடர்ன் லவ் இந்த ஒரு ஆந்தாலஜி வந்து இன்டர்நேஷ்னலாக வந்து பெரிய ஒரு ஷோ, அண்ட் அது வந்து ஒரு அதோட தேர்ட் வெர்ஷன் நீங்க. ஸோ ஹிந்தி தாண்டி தெலுங்கு தாண்டி இப்ப தமிழுக்கு வந்திருக்கு. ஒரு அழகான ஒரு படைப்பாளர் கிட்ட அது கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஆஸ் அ கிரியேட்டர் அண்ட் ஷோ ரன்னர் உங்களுக்கு எப்படி இது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? அனைவருக்கும் வணக்கம். இது ஐயா வணக்கம். வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்கள், நம்முடைய க்ரூ மெம்பர்ஸ், எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல வார்ம் வெல்கம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் டவுன் டு சென்னை அண்ட் ஜாயினிங் அஸ். மை ப்ளஷர். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இது ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முதல்ல ஜாயின் பண்ணும்போது ஓகே சரி இது பண்ணி முடிச்சலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 8 மாதத்தில் முடிக்க வேண்டியது ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அண்ட் எல்லாருக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு டயர்ட் ஆகிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு படங்கள் பார்க்கும்பொழுது அது பிடிக்கும்னு நம்புகிறோம். அந்த அவர்களுடைய எஃபர்ட்ஸ் என்ன சொல்கிறது ஃப்ரூட்ஸ் பேர் பண்ணணும்னு நம்புகிறேன். டெஃபினெட்லி. அண்ட் ஸோ இவ்வளோ வேர்ஷன்ஸ் இருக்கும்போது சார், இங்கிலீஷில் ஆரம்பித்து நம்மளோட லாங்குவேஜஸில் வரும்போது சென்னைக்கான ஒரு கதையாக இது அமையுது இல்லையா? ஸோ அது எந்த வகையில் வந்து மற்ற வேர்ஷன்ஸோட ஒரு யூனிக்காக இருக்கும், என்ன மாதிரி கதைகள் இது வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் எங்களுக்கு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் மாடர்ன் லவ் அப்படின்றது நியூயார்க் டைம்ஸில் வந்த ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அந்த நியூயார்க் டைம்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த கதைகள். அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஆர்டிக்கலாக எழுதி நியூயார்க் டைம்ஸ்க்கு அனுப்புறாங்க. அது ஒரு 2000-3000 ஆர்டிகல்ஸ் வந்ததுக்கப்புறமா இதை ஏன் வந்து ஷோவை பண்ணக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் யோசிக்கிறாரு. அது அப்புறமா எடுத்து ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் சீசனில் ஒரு 8 ஸ்டோரிஸ் எடுத்து செலக்ட் பண்ணி இங்கிலீஷில் பண்ணுறாங்க. அதை நியூயார்க்கில் செட் பண்ணுறாங்க. 2வது சீசன் பண்ணும்போது திருப்பி நியூயார்க்கில் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது அதை தவிர மற்ற மொழிகளில் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அவங்க வந்து இந்தியாவில் ஒரு 3 மொழி, அதை தவிர ஜாப்பனீஸில், டச்சில், இன்னும் பல மொழிகளில் பண்ணாங்க. இதெல்லாம் வந்திருக்கு. இந்தியாவில் வந்து ஹிந்தியில், தெலுங்குல, தமிழில் 3 மொழியில் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. இந்த கதைகள் வந்து அங்கே எடுக்கப்பட்ட அதே கதைகள் கிடையாது. அங்கே ஒரு 8 ஆர்டிகல் பண்ணாங்கன்னா அடுத்த சீசன் வேறு சில ஆர்டிகல்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வேறு சில ஆர்டிகல்ஸ் எடுத்து ஜப்பானில் பண்ணுறாங்க. வேறு சில ஆர்டிகல்ஸ் வந்து டச்சில் பண்ணுறாங்க, இல்லை ஹிந்தியில் பண்ணுறாங்க, தெலுங்குல பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து அந்த ஆர்டிகல்ஸ் ஒரு என்ன சொல்கிறது அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ்க்கான ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டிகல்ஸை எங்கள் டீம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறாங்க. அதில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இங்கே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாங்களோ, எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸாக மாறுமோ அதை செலக்ட் பண்ணுறோம். அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 6 கதைகள் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த 6 கதைகளை நான் என்ன நினச்சேன்னா, இது நியூயார்க்கில் இருக்கிற அந்த மண்ணை சார்ந்த கதையை எப்படி தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கதையை மாற்றுறது அப்படின்னு, இந்த மண்ணும் இந்த மண்ணை சார்ந்த மக்களும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்தோம். அப்படி சென்னையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய கதைகளை அதை மாற்றணும். ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு ஸ்டோரி அப்படின்னு மாத்திரம், ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு கதையை மாத்திரம். எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான லவ் ஸ்டோரிஸ் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நிறைய பண்றாங்கிறதுனால அந்த மாதிரி போவேன்னா, ரொம்ப கன்வென்ஷனல் லவ் ஸ்டோரிஸ்ல எவ்வளோ இதை புஷ் பண்ண முடியும், பவுண்டரிஸ் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கிருந்து நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரீலீவ் பண்ற மாதிரி நம்மளோட ட்ரெய்லரை நீங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, வியூ ஆல்சோ வாண்ட் டு வாட்ச் இட் வித் யூ, பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெய்லரை நம்ம பிளே பண்ண போறோம். ப்ளீஸ் ட்ரெய்லர் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வாங்கிடுவாங்க. ஓகே ப்ளீஸ் ட்ரெய்லர் ஆன் பண்ணுங்க, லைட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம், ட்ரெய்லர் பாருங்க, அப்புறம் வந்து தேங்க்யூ சார், ப்ளீஸ் விசிட் தேங்க்யூ.